ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வறுவல் பண்ணிடலாம். இது வந்து நம்ம பிசுபிசுப்பு இல்லாமல் ஒரு கிறிஸ்பியான வெண்டைக்காய் வறுவல் இப்போ பண்ணிடலாம். இப்போ வந்து பேனில் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கூடவே நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொட்டினோடனே நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே காஞ்ச மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு, இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, பொய்சா கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த வெண்டைக்காவை, இதில் ஆட் பண்ணுறேன். இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வத்தத்துள்ளம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷம் நல்ல எண்ணெயிலே வதங்கட்டும். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வத்தத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வெண்டைக்காய் கூட நம்ம கிண்டி விட்டுட்டோன்னா அது நல்ல டேஸ்டியாக நமக்கு கிடச்சிரும். வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிருக்கு. இது தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, மற்ற ரசத்துக்குலாம் பெஸ்ட்டு காம்பினேஷன். இதை வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அவ்வளோதான், இதை நம்ம இப்போ இறக்கிடலாம். நம்ம பண்ண வெண்டைக்காய் வறுவல் ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.